உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, உனக்கு ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தானே சொன்ன? பையன் ஊர்லயே அவங்க பெரியம்மா வீட்டுல இருந்தாம்மா, அதனால நானும் யார்ட்டையும் பெருசா சொல்லிக்கல. இப்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டாம்மா. ஓ, ஆமா, படிச்சிருக்கானா? வேற ஏதாவது வேலையில போடலாம்ல? ஏன் இந்த காய்கறி எல்லாம் தூக்க விட்டுட்டு இருக்க? எல்லா வேலையுமே செய்யட்டுமேம்மா, வேலையில என்னமா பாகுபாடு இருக்கு? நம்ம வீட்டு வேலை எது செஞ்சாலுமே நல்ல வேலை தானம்மா. சரி, ஓகே. லக்ஷ்மி, இன்னைக்கு சாம்பார் வச்சிரு, அப்புறம் கூட்டு, பொரியல், அவியல், கீரை நாலு வகை பண்ணிடு. சரிங்கம்மா. சாம்பாருக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கோ, கூட்டுக்கு புடலங்காய் எடுத்துக்கோ. சரிங்கம்மா. இந்தா. அப்புறம் எது பண்ணாலும் காவேரிக்கு என்ன காய் பிடிக்கும்னு கேட்டுட்டு செய், சரியா? சரிங்கம்மா. ஆ, எனக்கு இந்த காய்கறி எல்லாம் போதும், நீங்க மீதி எல்லாம் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போங்க, சரியா? சரிங்கம்மா. விக்கிடுறா. சரிண்ணா. எங்கடா, எங்க கிளம்பிட்ட? அண்ணே, நம்ம தென்னந்தோப்புல தேங்காய் பறிக்க ஆளுங்க வராங்கன்னு சொன்னாங்க, அதான் கிளம்பிட்டேன். ஆமா, நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? அந்த சுனில் சேட்டோட ஒரு டீலிங் போயிட்டு இருக்கல சந்திரா, அது என்ன நேரமோ தெரியல, பேச்சு முடியவே மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கு. அதான் இன்னைக்கு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஓ, பெங்களூர்ல 100 சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான். அவன் டீல் முடிஞ்சதுன்னா மாசத்துக்கு 40 லட்சம் பிசினஸ் நடக்கும். அண்ணே, கண்டிப்பா நடக்கும். நீங்க போயிட்டு வாங்க, நானும் அப்படியே கிளம்புறேன். சரிடா. சரிண்ணா, பாத்து பத்திரம். என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போங்க. இல்ல போனா, இன்னைக்கு அந்த சேட்டோட டீல் முடிக்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கமா. போனா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு பாரு. அந்த சேட்டோட டீல் பேசுற ஃபைல் உள்ள டேபிள் இருக்கு, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வந்துருமா? ஏங்க, நீங்க நல்ல விஷயமா போறீங்க, நம்ம காவேரி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஆமால, நல்ல யோசனை. காவேரி, காவேரி. கூப்பிட்டீங்களா அண்ணா? ஓ, அது ஊர்ல இருந்து ஈஸ்வர ஐயா தங்கச்சி வந்திருக்காங்க, அவங்க பேர் தான் காவேரி. அங்க உள்ள டேபிள்ல ஒரு மெரூன் கலர் ஃபைல் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருமா? எடுத்துட்டு வரேண்ணா. இந்த குரல் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச குரலா இருக்கே, எனக்கு ரொம்ப பழக்கமான குரலாவும் இருக்கு. நான் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. இவங்களோட பழைய வாழ்க்கையில இவங்க சந்திச்சவங்களை மறுபடியும் இவங்க சந்திச்சா அந்த பழைய மெமரி திரும்ப வரும். முருகா, என்னப்பா இங்கே நின்னுட்ட? மார்க்கெட் வேற லேட் ஆயிடுச்சுப்பா, முதலாளி வேற கிளம்பிட்டாரு, பார்த்தார சத்தம் போடுவார்ப்பா. வாப்பா, போலாம். வாப்பா, வாப்பா, போப்பா, போ. இன்னைக்கு உன் கையில ஃபைல் வாங்கிட்டு போறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, வரம்போனா போயிட்டு வாங்க. சுனில்ஜி, எங்களுக்கு எவ்வளோ தோட்டம் இருக்கு, அதில் என்னென்ன காய்கறிலாம் விளையுது, இந்த லிஸ்ட்டில் தெளிவாக இருக்கு. 20 வகையான காய்கறிகளும் 12 வகையான கீரைகளும் நாங்கள் பெங்களூரில் இருக்கிற உங்கள் 100 அவுட்லெட்ஸுக்கும் டெய்லி சப்ளை தர முடியும். மழை, வெயில், புயல், இந்த மாதிரி எதுவுமே எங்களை நிறுத்த முடியாது. நானும் உங்களை பற்றி நல்லா விசாரிச்சிட்டேன் ஈஸ்வரன், நீங்க மேன் ஆஃப் வேர்ட்ஸ்.
ஒரு வார்த்தை சொன்னா எப்பாடுபட்டோம் சொன்ன வார்த்தைய காப்பாத்திவீங்கன்னு மார்க்கெட்ல உங்களுக்கு பேர் இருக்கு. அதனால ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த இந்த டீல நான் இன்னைக்கு கையெழுத்து போடுறேன். எல்லாம் முருக வந்த நேரம்டா. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. அது என்னவோ தெரியல, இன்னைக்கு வீட்டை விட்டு வரும்போது கூட எனக்கு இந்த டீலை முடிக்கணும்னு தோணல. ஆனா இங்க வந்த அப்புறம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே கையெழுத்து போடணும்னு தோணுது. உங்களோட நல்ல நேரம் இன்னைக்கு காலையில இருந்தே ஆரம்பமாயிருக்கு மிஸ்டர் ஈஸ்வரன். இன்னைக்கு காவேரி இந்த ஃபைலை எடுத்து கொடுத்த ராசிதான், எல்லாமே நல்லபடியா நடக்குது. காணவில்லைங்கிற ஒரு நியூஸ் கூட இல்லையே, தேடலையா? மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா? போனா மேடம் உங்களை சாப்பிட சொன்னாங்க. இல்ல எனக்கு பசிக்கல. பரவாயில்ல மா, நீங்க காலையில கூட சரியா சாப்பிடவே இல்ல, இப்ப சாப்பிடலாம்ல? இல்ல எனக்கு சாப்பிடணும்னே தோணல. அம்மா போனா அம்மாவே இருந்து சாம்பார் வச்சுட்டு போயிருக்காங்க. வெண்டைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் அவியல், மாங்காய் பச்சடி எல்லாமே இருக்குமா. எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல, எனக்கு கொஞ்சம் தனியா விட்டுருங்களே. காவேரி சாப்பிட்டியா? சுமதி சாப்பாடு கொடுத்தியா? சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. காவேரி அம்மாவை சாப்பிட கூப்பிட்டா வேண்டாங்கிறாங்கம்மா. ஏன் காவேரி? நீ நல்லா சாப்பிடுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு வடை பாயசத்தோட சமைக்க சொல்லியிருக்கேன். இங்க பாரு, இன்னைக்கு சாம்பார் கூட நான் வச்சிருக்கேன் தெரியுமா? யூஷுவலா வீட்டுல நான் சாம்பார் வச்சனா எல்லாரும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. நீ சாப்பிட்டு பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். அண்ணி எனக்கு பசிக்கல, ஏதோ என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. காவேரி உனக்கு சீக்கிரமா நினைவு வந்துடும், அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். நீ கவலைப்படாத. சரி உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னா பரவாயில்ல, உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லி இவங்களை செஞ்சு தர சொல்றேன். எனக்கு என்ன பிடிக்கும்னே எனக்கே தெரியல. ஃபோன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.